எல்லாருக்குமே சேனல் நீங்க பாத்துட்டு இருக்கிறது நோ வியூஸ் சேனல். நான் உங்க ரூபி. சோ நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா இஐஏ. சோ இஐஏ நோட்டிபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க, டிராப்ட் வந்திருக்கு 2020. அது வந்து நிறைய கரெக்ஷன்ஸ் வந்து பீப்புள் சொல்லணும் அப்படின்னா வந்து மெயில் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகே, பட் பிஃபோர் தட் இஐஏனா என்ன அப்படின்றதே நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா? என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு, என்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்கு அப்படின்றது. ஸோ அதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். பட் பிஃபோர் தட் நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ நான் ரீசெண்டாக ஒரு மெசேஜ் கோ த்ரூ பண்ணேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஆன்லைன்ல வந்து ஆக்சிமீட்டர் ஆப்னு என்ன ப்ராஜெக்ட்ஸ் வந்து மூணு விதமா பிரிக்கிறாங்க. ஸோ ப்ராஜெக்ட் ஏ, ப்ராஜெக்ட் பி ஒன், ப்ராஜெக்ட் பி டூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் ஏ அப்படின்றதுலாம் வந்து மேஜர் ப்ராஜெக்ட்ஸ், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலுக்கு கீழே டைரக்டா வர ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ப்ராஜெக்ட் ஏ. ஸோ இதில் என்னென்னலாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆஃப்ஷோர் ஸ்ட்ரக்சர்ஸ், அப்புறம் ஆஃப்ஷோர் ஸ்ட்ரக்சர்ஸ் அந்த கடல் சம்பந்தமா அந்த ஹார்பர் கட்டுறது இதெல்லாம் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ். தென் வந்து இந்த நியூக்ளியர் எனர்ஜி இல்லை தெர்மல் எனர்ஜி அதை பேஸ் பண்ண ப்ராஜெக்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து இந்த இது பண்ணுவாங்கல்ல கோல், பெட்ரோல், ஆயில், கேஸ் இண்டஸ்ட்ரி அதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து மெயினாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வருது. ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் வந்து கேட்டகரி ஏ ப்ராஜெக்ட்னு சொல்கிறாங்க. ஸோ கேட்டகரி பி ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தவிர்த்து ஸ்டேட் கவர்மெண்ட் கீழேயும் அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வரும். அதாவது இது பண்ணலாமா வேண்டாமான்றது ஸ்டேட் கவர்மெண்ட்டும் முடிவு பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு கீழே வருதுலாம் ப்ராஜெக்ட் பி. அதுலேயே ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா என்வரான்மெண்டல் கிளியரன்ஸ் தேவை, இன்னொரு ப்ராஜெக்ட் என்வரான்மெண்ட் கிளியரன்ஸ் கூட கேட்க வேண்டியதில்லை, நீங்களே ஆரம்பிச்சிடலாம் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பியும் பி டூ ப்ராஜெக்ட். இந்த ஏ ப்ராஜெக்ட்டும் பி ப்ராஜெக்ட்டும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஒன் ஸ்க்ரீனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்க்ரீனிங் அப்படின்னா வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து எங்கே பண்ண போகிறாங்க, அந்த லொக்காலிட்டி என்ன அப்படின்னு, ப்ராஜெக்ட் வந்து எவ்வளோ ஏரியாவில் பண்ண போகிறாங்கன்ற கம்ப்ளீட் டீடைல்ஸ் கொடுக்குறது வந்து ஸ்க்ரீனிங். ஸ்க்ரீனிங்கில் வந்து ப்ராஜெக்ட்ஸை பற்றி டீடைல்ஸ் மட்டும் பார்ப்பாங்க. இந்த செகண்ட் ஒன் ஸ்கோப்பிங். ஸ்கோப்பிங்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறனால என்விரான்மெண்ட்டுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது தான் வந்து ஸ்கோப்பிங் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ப்ரிப்பரேஷன் ஆஃப் டிராஃப்ட் இஏஏ. ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணதுக்கப்புறம் ஒரு டிராஃப்ட் இஏஏ வந்து ரெடி பண்ணணும். என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் வந்து டிராஃப்ட் ஒன்று ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் கிடையாது, நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த ப்ரொசீஜர்லாம் கொடுத்துருக்குது. பட் ஒரு ப்ராஜெக்ட்னு எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து அந்த ப்ராஜெக்ட் எங்கே இருக்குது, இது எவ்வளோ ஏரியா வரப்போகுது, இது எவ்வளோ ஏரியா வந்து அவங்க யூஸ் பண்ண போகிறாங்க. லைக் இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி கட்டுறாங்க அப்படின்னா அதுலேருந்து வர புகை வந்து எவ்வளோ ஏரியாவுக்கு போகுது, அதில் இருக்கிற கழிவை வந்து எவ்வளோ தூரம் போய் தள்ளி கொட்ட போகிறாங்க, அதனால என்ன பிரச்சனை அப்படின்ற கம்ப்ளீட் டீடைல்ஸ் எல்லாம் வந்து ஸ்கோப்பிங்கில் கொடுப்பாங்க. தென் தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் கன்சல்டேஷன், அதாவது இதை வந்து பொதுமக்கள் கிட்ட எடுத்துகிட்டு போய் அவங்களோட கருத்துக்களை கேட்கணும். நாங்கள் வந்து இங்கே ஃபேக்டரி ஆரம்பிக்க போகிறோம், உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா, இங்கேருந்து வந்து இவ்வளோ தூரம் போய் கழிவுகளை கொட்ட போகிறோம், அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து அங்கே இருக்கிற பீப்புள்ஸ்ட்டு வந்து அதோட டீடைல்ஸ் வந்து கேட்கணும், அவங்க ஒப்பீனியன் வந்து கேட்கணும். ஸோ அடுத்து ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ரைசர். அப்ரைசரில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்ப்ளீட் இஏஏ ரெடி பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் டிராஃப்ட் ஒன்று ரெடி பண்ணி அதை வந்து ஒரு கமிட்டி கிட்ட வந்து கொடுப்பாங்க. அந்த கமிட்டி வந்து இதை பார்த்து ஓகே இது வந்து எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எம்ஓஇஎஃப்ட்ட வந்து சப்மிட் பண்ணுவாங்க. அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணி அவங்க ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் வந்து அப்ரூவ் ஆகும். அதுதான் வந்து ஃபைனல் ஸ்டெப். ஸோ அதாவது என்னன்னா, ஒரு ப்ராஜெக்ட் வந்து நான் பண்ண போறேன் அப்படின்னா நான் சொல்லணும், அவங்க இந்த ப்ராஜெக்ட் தேவையா, எவ்வளோ ஏரியா என்னன்னு பார்ப்பாங்க, அடுத்து அதனால வர பிரச்சனைகள் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் அதை பத்தி மக்கள் கிட்ட பேசுவாங்க, தென் ஃபைனல் டிராஃப்ட் ரெடி பண்ணி கமிட்டி உட்கார்ந்து பேசி இது ஓகே அப்படின்னதுக்கு அப்புறம் கவர்மெண்ட் கிட்ட கொடுப்பாங்க, கவர்மெண்ட் அப்ரூவா ரிஜெக்டா அப்படின்றது கவர்மெண்ட் முடிவு பண்ணுவாங்க. இது வந்து ப்ராஜெக்ட் ஏ, ப்ராஜெக்ட் பி ஒன், அதாவது கிளியரன்ஸ் தேவை அப்படின்றதுக்குரியது. ஸோ கிளியரன்ஸ் தேவையில்லை அப்படின்ற ப்ராஜெக்ட் பி டூ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கு என்னன்னா இதே மாதிரி வந்து ஸ்கோப்பிங் கொடுக்கணும், அப்ரைசல் வந்து எல்லாமே கொடுக்கணும்.
வரும். பட் வந்து பப்ளிக் ஹியரன்ஸும் கிடையாது, பட் ரிஜெக்ஷன் அந்த மாதிரி ஒரு கேட்டகரியும் வந்து மோஸ்ட்லி வராது. நம்ம வந்து ரிப்போர்ட் ரெடி பண்ணுவோம், தென் அப்ரைசல் கமிட்டி கிட்ட கொடுப்போம், அவங்க வந்து ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க, அவ்வளவுதானே தவிர இது வந்து ஒரு பப்ளிக் கன்சல்டேஷனோ ஒரு என்ன சொல் பொதுமக்கள் ஒரு ஒப்பீனியன் தர்ற மாதிரி அப்படின்றது இதுல கிடையாது அப்படின்ற மாதிரி. அப்ரைசல் கமிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த அப்ரைசல் கமிட்டியோட சேர்பர்சன் பிளஸ் மெம்பர் செக்ரட்டரி, அது போக மேக்சிமமே வந்து 13 மெம்பர்ஸ், அதாவது மொத்தமே 15 மெம்பர்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கமிட்டியில பாத்தீங்கன்னா சேர்பர்சன் வந்து லெஸ் தேன் 70 இயர்ஸ் ஆஃப் ஏஜ், அதாவது 70 வயசுக்கு கீழே உள்ளவங்களா இருக்கணும், பிளஸ் 15 வருஷம் இந்த ஃபீல்டுல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களா இருக்கணும்னு சொல்றாங்க. அதாவது என்விரான்மெண்டல் பேஸ்டு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களா இருக்கணும், பிளஸ் போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும், அந்தந்த ஃபீல்டுல வந்து அவங்க போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த டீமோட லைஃப் டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ் ஒர்க்கா வந்து இந்த டீமை மாத்திருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. தென் வந்து இந்த டீம் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து மீட் பண்ணணும், மந்த்லி ஒன்ஸ் மீட் பண்ணி ப்ராஜெக்ட் பத்தி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து சென்ட்ரல் லெவல்ல. ஸோ ஸ்டேட் லெவல்ல பாத்தீங்கன்னா வந்து 3 பேர் தான், ஒருத்தர் வந்து சேர்பர்சன், ஒருத்தர் வந்து செக்ரட்டரி, அது போக ஒரு மெம்பர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவங்களை யார் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் லெவல்ல அந்த கவர்மெண்டே வந்து செலக்ட் பண்ணலாம்னு சொல்றாங்க. ஸோ ஒருத்தரோட வேலிடிட்டி வந்து 3 இயர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது அவங்களோட வேலிட் டைம் முடிவதுக்கு 45 டேஸ்க்கு முன்னாடியே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அடுத்த செட் ஆஃப் பர்சன்ஸோட நேம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு சப்மிட் பண்ணிரணும் அப்படினு சொல்றாங்க. சோ அந்த மாதிரி சப்மிட் பண்ணாத டைம்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் டைரக்டாவே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கிற பீப்பிள்ஸ் வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படினு சொல்றாங்க. அதாவது இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து சீஃப் மினிஸ்டரா யாரோ வந்து இந்த மாதிரி இந்த 3 பேர் இந்த கமிட்டில இருக்காங்க அப்படினு நேம் எழுதி 45 டேஸ்க்கு அவங்க முடிக்கிறது 3 இயர்ஸ் ஒரு டென்யூர் இருக்குல்ல, அது 45 டேஸ்க்கு முன்னாடியே கொடுத்துறணும் அப்படினு சொல்றாங்க. இன் கேஸ் நம்ம கொடுக்க தவறிட்டோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் யாராவது 3 பேரை வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம், அவங்களுக்கு அதுக்கு ரைட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. பிளஸ் இன்கேஸ் செலக்ட் பண்ண கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 3 மந்த்ஸ் எக்ஸ்ட்ரா வேலிட் அவங்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்றாங்க. அதாவது 3 இயர்ஸ் ஒருத்தவங்களோட இப்போ ஒரு சேர்பர்சன் 3 இயர்ஸ் அவங்க இருக்கலாம் அப்படின்னா இன்கேஸ் அடுத்த பர்சன் செலக்ட் பண்ண லேட் ஆகுதுன்னா 3 இயர்ஸும் 3 மந்த்ஸும் அவங்க வேலிட் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. போக பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் கமிட்டின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அந்த டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் கமிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்ஸ் இவங்க ப்ராஜெக்ட் அப்ரூவ் பண்றது எல்லாமே வந்து இந்த அப்ரைசல் எக்ஸ்பர்ட் கமிட்டியோட வேலை. அதாவது வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்துச்சுன்னா என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் ஃபைனல் டிராஃப்ட் ரீட் பண்ணி என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கு, இது ரன் பண்ணலாமா வேண்டாமான்ற மாதிரி டிசைட் பண்றது. ஸோ ஒன்ஸ் அது ப்ரொசீட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ரிப்போர்ட் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் டீம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த டீம் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்டை வந்து எப்போ வேணாலும் விசிட் பண்ணலாம். இப்போ ஆன்கோயிங் ப்ராஜெக்ட், இப்போ ஒரு பெர்மிஷன் வாங்கியாச்சு, ஒரு ஃபேக்டரி ரன் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ அதை விசிட் பண்ணி வந்து எப்போனாலும் அவங்க வந்து ரிப்போர்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க விசிட் பண்றது 7 டேஸ் ப்ரீயரா வந்து அந்த கம்பெனிக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வந்து இந்த டெக்னிக்கல் கமிட்டி வந்து டெக்னிக்கல் சப்போர்ட் டீம் வந்துட்டு இந்த மாதிரி நாங்கள் உங்க ஃபேக்டரி விசிட் பண்ண போறோம் அப்படின்னு வந்து 7 டேஸ்க்கு முன்னாடி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க போய் விசிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டெக்னிக்கல் கமிட்டியோட லைஃப் டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ், அவங்க 5 இயர்ஸ்க்கு ஒரே டீமா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. தென் அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்டை வந்து ஃபைனல் அப்ரூவ் பண்றாங்க பாத்தீங்களா, அது யார் யாருன்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் லெவல்ல இருக்கிறது எல்லாமே வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச், அவங்களுக்கு இல்லையே போயிடும், வேற யாரும் அதை தலையிட மாட்டாங்க. பட் இந்த பி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்டேட் லெவல் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ ஸ்டேட் லெவல் அது போக யூனியன் டெரிட்டரி லெவல்ல இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஸ்டேட் லெவல் என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்றவங்க வந்து, அதாவது ஷார்ட் ஃபார்ம் வந்து SEIAA அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்களும் தென் யூனியன் டெரிட்டரி என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அத்தாரிட்டி அவங்களும் வந்து இந்த ப்ராஜெக்ட்ஸை பத்தி டிசைட் பண்ணிக்கலாம். MOEFEF டைரக்டா எடுத்துட்டு போகணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.